ஹலோ வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட்டு ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரூல்ஸை, கண்டிஷன்ஸை. என்ன, கொஞ்சம் வெளியே போகலாம், அவசியமானப்போ போகலாம், கடைக்கு போகலாம், கடையெல்லாம் திறந்துருக்கு, வேக்சின்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம், சேஃப் ஆக்கிக்கிறோம் நம்மளை, நோ டவுட். அதே வேளையில் நம்ம ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. கையை அடிக்கடி கழுவுறது, சோப் போட்டு, மாஸ்க், எங்கே போனாலும் மாஸ்க் மறந்துடாதீங்க. இந்த மாஸ்க் ஒரு பெரிய டாஸ்க்காகவே போயிடுச்சு. வெளியே வந்துடுறோம் வீட்டை விட்டு, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, ஓடி போய் மாஸ்க்கை மாட்டிக்கிறோம். இல்லை வெளியே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு மாஸ்க்கை வாங்கி மாட்டிக்கிறோம். ஆக மாஸ்க் போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கீப் த சோஷியல் டிஸ்டன்சிங், கொஞ்சம் தூரமாகவே நின்று எல்லாரோடையும் பேசுகிறது நல்லது. இது நமக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. சரி, போன தடவை உங்கள்கிட்ட பேசும்போது ஸ்பீக் அப் அப்படின்னு சொன்னேன். நேரம் வரும்போது தேவையான நேரத்தில், பேச வேண்டிய நேரத்தில் பொறுமையாக பேசணும். ஸ்பீக் அப். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு. அதே மாதிரி பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, சும்மா இருப்பதற்கு, பேசாமல் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஒரு ஃபார்வர்ட் ஒன்று பார்த்தேன் அன்றைக்கி. ஒரு சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கு காட்டில். ஒரு குரங்கு என்ன பண்ணுது, அதனுடைய குரங்குத்தனத்தை காட்டிக்கிட்டு நேராக போய் அந்த சிங்கத்தை சீண்டிக்கிட்டே இருக்குது. முதல்ல அந்த சிங்கம் கொஞ்சம் அப்படி உருமிட்டு திருப்பி தூங்குது. திரும்பவும் சீண்டுது அந்த குரங்கு, இந்த பக்கம் திரும்பி படுத்துக்குது அந்த சிங்கம். அப்போ அந்த குரங்கு விடாமல் என்ன பண்ணுது, அந்த சிங்கத்தை இப்படியும் அப்படியும் இரிட்டேட் பண்ண உடனே ஒரு காலகட்டத்தில் அந்த சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துடுது. ஒரு கால் எடுத்து அந்த குரங்கு ஒரு அடி, அதுக்கு வலிக்குது, குரங்குக்கு வலிக்குது, அழுவுது, ஓடி போயிடுது. தேவைதானா? இது அனிமல்ஸ். நம்ம மனுஷர் கூட நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். இந்த பேண்டமிக் டைமில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தது. அந்த டைமில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. போலீஸ்மேன் நிறைய காரியங்கள் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, கோபத்தில் திட்டியிருக்காங்க, அதுவும் இருக்குது. ஒரு யங் மேன், ஒரு வாலிப பையன், ரொம்ப தைரியமாக ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகிறார். போலீஸ்மேன் நிறுத்துகிறான். எங்கேப்பா போகிறன்னு கேட்குறார் போலீஸ்மேன். என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு கூலாக ஒரு பதில் சொல்கிறான். அடாவடித்தனமாக ஒரு பதில் சொல்கிறான். போலீஸ்மேன் பார்த்துட்டு, இல்லைப்பா நீ வீட்டுக்கு போ, பொறுமையாக பதில் சொல்கிறார். வீட்டுக்கு போப்பா அப்படின்றார். ஏன் நான் போகக்கூடாதா, என் ஃப்ரெண்டை பார்க்கக்கூடாதா அப்படின்னு இவன் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். போலீஸ்மேன் எவ்வளோ பொறுமையாக சொல்லியும் அவன் கேட்குற மாதிரி இல்லை. நீ யார் என்ன கேட்குறது, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், பக்கத்தில் தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த போலீஸ்மேனுக்கு கோவம் வருது. சாவியை பிடிங்கிடுறாரு. நீ போ வீட்டுக்கு, ஸ்டேஷனில் வந்து ஃபைனை கட்டி இந்த ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போன்றார். இப்போ உள்டாயிருச்சு, எல்லாமே தலைக்கீழே போயிடுச்சு. இவன் கெஞ்சிறான், போலீஸ்மேன் மிஞ்சிறார். கடைசியில் என்ன பண்ணான், வீட்டுக்கு நடந்தே போனான். தேவைதானா? ஆக பேசுவதுக்கு நேரம் இருக்குது, ஒரு லெவலோடு பேசணும். அதுக்கும் மிஞ்சி பேசினாக்கா தேவையில்லாத வம்பு தான். நம்ம வீட்டில் கூட நிறைய காரியங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஹஸ்பண்ட் இது தான் அப்படின்னு சொல்லுவார், ஒய்ஃப் இல்லை அப்படி இல்லைங்க, அவர் இல்லை இல்லைன்னு வார். இல்லைங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க. ஆக ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஆர்கியூமெண்ட்டு, ஒரு சின்ன காரியத்தை குறித்த ஆர்கியூமெண்ட்டு பெருசாக ஊதி பெருசுப்படுத்திடுவாங்க. சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்பாங்க, ஒரு சின்ன அற்ப காரியத்துக்கு ரெண்டு பேரும் அப்படி சண்டை போடுவாங்க. அந்த காரியம் பில்டப் ஆகி சில நேரங்களில், வெரி வெரி ஃபியூ டைம்ஸ், அது டிவோர்ஸில் போய் முடிக்கிற அளவு கூட போயிடும். ஆக இஃப் த ஒய்ஃப் ஹேட் கிவன் இன், ஒய்ஃப் வந்து சரிங்க அப்படின்னு குவாய்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா, இல்லை ஹஸ்பண்டே வந்து சரிம்மா அப்படின்னு விட்டு கொடுத்துருந்தாருன்னா, கூட கூட ரெண்டு பேரும் பேசாமல் இருந்திருந்தா அந்த காரியம் சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஆக நிறைய நேரங்களில் நம்ம வாயை மூடி இதுதான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாமல், நேரம் வரும்போது அதை அவங்களுக்கு புரிய வைக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஃபர்கெட் இட், அதை மறந்துடுங்க. ஏன் உங்களுக்கு ஈகோ இருக்குது, நான் சொன்னது தான் ரைட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா? தேவையில்லை. ஆகவே பேசுவதற்கு ஒரு காலம் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஸ்பீக் அப்புன்னு சொன்னேன், இப்போது நான் சொல்கிறேன் ஷட் அப்.
whenever you have to just shut your mouth, you got to be quiet. Quiet ஆருங்க. தேவையில்லை, என்ன பெரிய சாதிச்சிட போகிறீங்க, உங்களுடைய பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணி. ஆக நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விஸ்டமை யூஸ் பண்ணி வாய்ஸாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க, பேச வேண்டாத நேரத்தில் குவாய்ட்டாக இருந்துருங்க. காட் பிளெஸ் யூ.